ஹாய் ஹேண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது க்ரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோழி குளம் பிளான் வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. நம்ம ஆல்ரெடி வீடியோ லிங்க் வேணால் கீழே தண்ணி போய் பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம வந்து ஒரு சீடு வாங்கும் இது பாக்கெட் நிறையா சீடு வாங்கணும். அதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதான் விதை, கோழி கொண்டையோட விதை பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சிறுசாக இருக்குன்னு. இதை வந்து நம்ம ஒரே இடத்துல எல்லாத்தையும் போடக்கூடாது, நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி தான் போடணும். கையில் ஃபோன் வச்சுருக்கனா ஒழுங்காக போட முடில. இப்போ வந்து நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றிடுவோம். நீங்கள் தண்ணி ஊற்றும் போதே அந்த கீழே இது மேலாப்பில் போட்ட விதை ஃபுல்லாக தண்ணி ஊற்றும் போது அது வந்து உள்ளுக்குள்ளே மண்ணுக்குள்ளே போய் பதிஞ்சுக்கும், அதனால் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அப்போ தான் ரிசல்ட்டே கிடைக்குது நம்மளுக்கு. பிளான்ட்டோட குரோத்தை பார்த்திங்கன்னா இப்போ தான் வளர்ந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ரெண்டு கொஞ்சம் லேட்டாக வளரக்கூடிய பிளான்ட் பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப சிறுசாக தான் இருக்குது. வீடியோ கொஞ்சம் கிளியராக இல்லாமல் தான் இருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும். க்ரோத் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அடுத்து எட்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ரோத் கிடச்சிச்சு. அந்த ரெண்டு வாரம் ரெண்டு நாளுக்கு அத்தனோண்டு வளர்ந்தது ரொம்ப கஷ்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு நாளில் நல்ல க்ரோத் வந்துருக்கு பார்த்திங்கன்னா. இன்னும் கொஞ்சம் இது கூட போட்ட விதை நிறையா விதைன்றனால அப்பப்போ வளருது. மொத்தம் அஞ்சு பிளான்ட் இது வரையும் முளைச்சிருக்கு. அடுத்து மூணு நாள் கழித்து பார்த்திங்கனாலே தெரியும். ஆனால் டெய்லி நீங்கள் தண்ணி ஊற்றுங்கன்னா, அந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் தண்ணி ஊற்றுவேன், அதனால் நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றுங்க மறந்துடாமல். அடுத்து ஏழு நாள் கழிச்சு அடுத்து ஏழு நாளில் நல்லா க்ரோத் தான் இருக்குது பார்த்திங்கனாலே தெரியும். ஹைட்டை பாருங்கள், அந்த கீழே கூட ஒன்று இருக்குப்பாங்க. கீழே அங்கே ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு செடி கரெக்டாக அப்படியே இருக்குது, அப்படியே முளைச்சிருக்கு. பெருசாக வளர்ந்தது ஒரு பிளான்ட் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல்.